குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து என்ன அப்படின்னா பயாலஜியில் எவல்யூஷன் இந்த டாபிக் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பயாலஜி கிளாஸ் போயிருந்துச்சு, அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ், இது பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னன்னா எவல்யூஷன். ஸோ இது வந்து பயாலஜியில் இதுக்கு அடுத்து இருக்கிற டாபிக், கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். ஸோ தட் இதில் 30 questions இருக்கும். 30 questionனால் நீங்கள் அந்த 30 questions மட்டும்தான் பார்க்க போகிறீங்களா அப்படின்னா இல்லை. ஸோ இதுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, அது எல்லாமே ஒவ்வொரு question வரப்பையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் வந்து ஒவ்வொரு questionனாக 1 by 1 போயிடலாம். ஸோ ப்ரெசன்ஸ், உங்கள் ப்ரெசன்ஸை வந்து எனக்கு சாட்டில் சொல்லுங்கள். வர்ஷா, சுதர்சன், குட் மார்னிங். ஸோ தட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் question. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, விச் இஸ் த பீரியட் ஃபார் ஹியூமன் அப்பியர்ட் ஃப்ரம் மங்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம மனுஷன் இந்த எவல்யூஷனுங்கிற டாபிக்கே என்னது, எதை பற்றி பேசுது, ஹியூமன் அப்படிங்கிறவங்க எந்தெந்த ஸ்டேஜில் இருந்தெல்லாம் வந்தாங்க, இப்போ இருக்கிற மாடர்ன் ஹியூமன், ஓகேவா. நம்ம வந்து ஹோமோ சேபியன்ஸ் தானே, ஸோ மாடர்ன் ஹியூமனுக்கு முன்னாடி என்னென்னலாம் எவல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத தான் ஃபுல்லாக பார்க்குறது தான் இந்த டாபிக், என்னென்ன பீரியட்ஸ் இருந்துச்சு எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த பீரியட் ஆஃப் ஹியூமன் அப்பியர்ட் ஃப்ரம் மங்கி. ஸோ ஹியூமனோட அப்பியரன்ஸ் ஃப்ரம் மங்கிலேருந்து எந்த பீரியடில் நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் என்னென்னலாம் இருக்குது, பிலியோசின், மயோசின், ஒலிகோசின், பாலியோசின், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த நாளுமே என்ன அப்படின்னு தெரியணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஏதாவது கெஸ்ஸஸ் இருக்கா, இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன, ஏதாவது கெஸ் இருக்கா, இருந்தால் என் கூட ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஃபர்தராக பீரியட்ஸ், இதுக்குள்ளேயும் ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அது என்னன்னா எரா வந்து பீரியட்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பீரியட்ஸை வந்து இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணுவாங்க, எப்போச் அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஸோ எரா, அதுக்கப்புறம் வந்து பீரியட், அதுக்கப்புறம் வந்து எப்போச் அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு சாட் பாக்ஸில் ஆன்சர் போடுங்க, ஸோ தட் நான் ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு எரா அப்படிங்கிறது ஆன் த ஹோல் சொல்கிறது, பீரியட் அப்படின்னா அதில் இருக்கிற ஃபர்தர் டிவிஷன். இப்போது நம்மளோட ஹியூமன் எவல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 3 periods இருக்குது, 1 by 1 பார்க்கலாம். ஸோ பாலியோ அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்து மீசோன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா செனோன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ பாலியோ, அடுத்து வந்து மீசோ, அதுக்கப்புறம் வந்து செனோ, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பாலியோ, பாலியோஜோயிக், மீசோஜோயிக், செனோஜோயிக் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பாலியோ, அடுத்து மீசோ, அதுக்கப்புறம் செனோ. பாலியோன்னா என்னது, ஓல்டு அந்த மாதிரி அர்த்தமா. ஸோ ஓல்டு, மெடிவல், அப்புறம் இப்போ அதுக்கு அடுத்து வந்த எரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எரா எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 3 eras. ஹியூமன் எவல்யூஷன் சம்மந்தப்பட்டது 3 eras, பாலியோஜோயிக், மீசோசோயிக், செனோசோயிக். இந்த செனோசோயிக்ல வர்ற ஃபர்தர் எப்போச்சஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எரா தெரிஞ்சிருக்கணும், எத்தனை எரா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் வந்து எவ்வளோ பீரியட்ஸா அதை கிளாசிஃபை பண்றாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும், அந்த பீரியட்குள்ள எவ்வளோ எப்போச்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ல இந்த பீலியோசின், மயோசின், ஒலிகோசின், பாலியோசின், இது எல்லாமே இருக்கு இல்லையா, இது எல்லாம் எந்த எராக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செனோசோயிக். ஸோ இதுக்கு கீழே தான் இந்த எல்லாமே வரும். ஆக்சுவலாக இந்த செனோசோயிக்லையுமே 2 periods இருக்கும், அதில் இருக்கிற கிளாசிஃபிகேஷன் தான் இது. இதுக்கப்புறமும் நிறையா க்வெஸ்சன் வரும், அப்போ இந்த மீதி இருக்கிற எரா, என்னென்ன பீரியட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் கிளியராக பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த க்வெஸ்சன் கேன்சர் வந்து பீலியோசின், ஓகேங்களா.
அப்போ ஹியூமன் வந்து மங்கில இருந்து அப்பியர் ஆன பீரியட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா ஆன்சர் என்னது? பீலியோசீன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நிறைய பேர் படிக்கிறப்ப பாலியோவையும் பிலியோவையும் சேமா பார்த்துட்டு இந்த ஆன்சர் போட்டுருவாங்க. இது தப்பு, இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்தரா ஒவ்வொரு க்வெஸ்சன் வரப்ப வரப்ப நான் இன்னும் என்னென்ன யாரா பீரியட் அதெல்லாத்தையும் டீட்டெயில்டா சொல்றேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், லெவன் வாட்சிங். ஸோ ஆன்சர் சொல்லுங்க சாட்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க, இல்லாட்டி கெஸ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இன் ஹார்டி வெயின்பர்க் ஈக்குவேஷன், த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹெட்ரோஜைக்கஸ் இண்டிவிஜுவல் இஸ் ரெப்ரசன்டட் பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், இன் ஹார்டி வெயின்பர்க் ஈக்குவேஷன். அப்போ இது என்னது? ஒரு ஈக்குவேஷன், ஏதோ ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ இன் ஹார்டி வெயின்பர்க் ஈக்குவேஷன், த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹெட்ரோஜைக்கஸ் இண்டிவிஜுவல் ரெப்ரசன்டட் பை, இது க்வெஸ்சன். ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த ஹென்றி வெயின்பர்க் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்றாங்க? க்வெஸ்சன்லயே இருக்கு, ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்றதுக்காக. ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்றதுக்காக. இது ஃபிசிக்ஸ்ல வர ஃப்ரீக்வன்சி கிடையாது. ஒரு ஒரு குரூப் இருக்கு, இன்னொரு குரூப் இருக்கு, அந்த மாதிரி பாப்புலேஷன் கம்பேரிசன், அது ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளோ, அந்த மாதிரி இருக்கிற ரேஞ்சை கால்குலேட் பண்றது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண யூஸ் பண்றாங்க. நம்மளுக்கு கேட்ட க்வெஸ்சன் என்னப்பா? ஹெட்ரோஜைக்கஸ் இண்டிவிஜுவல் கேட்டிருக்காங்க. அப்போ ஏதாவது எந்த சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹோமோ அப்படின்னு ஒரு வேர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹெட்டிரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஹோமோக்கும் ஆன்சர் தெரியணும், ஹெட்டிரோக்கும் ஆன்சர் தெரியணும். ஓகேங்களா? இப்போ ஹோமோ ஹோமோசைக்கஸ் இதுல எப்பவுமே வந்து இந்த மென்டலோட எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு டாமினன்ட் கேரக்டர், ஒரு ரெசசிவ் கேரக்டர்னு சொல்வோம்ல, அதே மாதிரி ஹோமோசைக்கஸ்லையும் ஒரு ஒன்று வந்து டாமினன்ட் கேரக்டருக்கு ஒரு மாதிரி ஃப்ரீக்வன்சி எழுதுவாங்க, ரெசசிவ் கேரக்டருக்கு ஒரு மாதிரி ஃப்ரீக்வன்சி எழுதுவாங்க. ஓகேவா? நம்மளுக்கு க்வெஸ்சன் வந்து ஹெட்ரோஜைக்கஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கிவன் ஆப்ஷன் வந்து P2 2 PQ PQ Q2. ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ல எது ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 PQ. நான் சிம்பிளா உங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்றேன்னா, ஹெட்ரோ அப்படின்னாவே மோர் தென் 1 2 அந்த மாதிரி தானே அர்த்தம். ஸோ 2 இருக்கும், பியும் இருக்கும், கியூவும் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன? ஹெட்ரோஜைகஸ் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொன்ன ஆன்சர் என்ன? 2 PQ. ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்க போறோம். எக்ஸ்ட்ரா என்ன பார்க்க போறோம்? ஹோமோஜைகஸ்க்கும் பார்க்க போறோம். ஸோ ஹோமோஜைகஸ்ல டாமினண்ட்டும் இருக்கு, ரெசசிவும் இருக்கு. டாமினண்டா இருந்தா P2, ரெசசிவா இருந்தா Q2. ஸோ இப்படி ஒரு ஆப்ஷனே எதுக்குமே வராது. ஓகேங்களா? PQங்கிற ஆப்ஷன் வராது, மீதி ரெண்டையும் பார்த்துக்கோங்க. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 2 வந்து புரிஞ்சிச்சா? ஹார்டி வெயின்பர்க் அப்படிங்கிற ஈக்குவேஷன் எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்றதுக்கு. நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஃப்ரீக்வன்சிங்கிறது இங்க என்ன மீனிங்னு. அடுத்து ஹோமோஜைகஸ் ஹெட்ரோஜைகஸ்னு இதுல டிவிஷன் இருக்கு. ஹெட்ரோஜைகஸ் இண்டிவிஜுவல் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்து 2 PQ. இப்போ மோனோசைக் ஹோமோசைக்கஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஹோமோ மோனோ மீனிங் சேம் தான். ஸோ ஹோமோனா 1 சேம் அந்த மாதிரி அர்த்தம் தானே. அதில் டாமினன்ட் ரெசசிவ். ஸோ டாமினன்ட் கேட்டாங்கன்னா P2 எழுதணும், ரெசசிவ் கேட்டாங்கன்னா Q2 எழுதணும். ஓகேவா? இந்த டாபிக் வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவீங்க, படிக்க மாட்டீங்க. இப்போ ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம்கோ இல்லை வந்து ஒரு பிளட் பத்தியோ எக்ஸ்கிரியேட்ரியோ இதுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இந்த டாபிக் இருக்காது. பட் இந்த டாபிக்ல இருந்து க்வெஸ்சன் வந்து அரைஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ தட் இந்த கிளாஸை யூஸ்ஃபுல்லாக ஒரு இதில் சொல்ற கான்செப்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் ஆன் டு தேர்ட் க்வெஸ்சன். த மோஸ்ட் அப்பேரண்ட் சேஞ்ச் During the evolutionary history of Homo sapiens is raised in. Homo sapien அப்படிங்கிறது என்ன? மாடர்ன் மேனோட ஜுவாலஜிக்கல் நேம். ஓகேங்களா?
சோ உங்களுக்கு தெரியுது தெரியல இல்ல ஆப்ஷன் பார்த்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம்ல. சோ அதுக்கு நான் எனக்கு சாட்ல வந்து ஆன்சர் சொன்னீங்கன்னா கொஞ்சம் உங்க கூட நானும் டிஸ்கஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சுதர்சன் கேட்டிருக்கீங்களா? ஒரு நிமிஷம். 1க்கு ஏ ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து வாட் அபோ மதுமிதா வந்து வாட் அபவுட் ஆப்ஷன் சி அதாவது ஒலிகோசின் இதை தானே கேட்குறீங்க? நான் வந்து செனோசோயிக்ல இதெல்லாம் டைப்ஸாக வரும்னு சொன்னேன்ல. ஸோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, அப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் கீப் வாட்சிங், அப்போ தான் வந்து ஃபுல் கான்செப்டுமே புரியும். அரிஸ்டாட்டிலா, ஆ குட் மார்னிங். ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ரெண்டு கொஸ்டின் முடிச்சிட்டோம். தேர்ட் கொஸ்டின் அதே மாதிரி கொஸ்டனுக்கு ஆன்சர் போடுறப்ப இப்போ த்ரீனா த்ரீ வச்சு த்ரீக்கு என்ன ஆன்சர் அப்படி போடுங்க. ஸோ எந்த கொஸ்டனுக்கு நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது ஓகேங்களா? ஸோ தேர்ட் கொஸ்டன் என்ன கேட்டிருக்காங்க? த மோஸ்ட் அப்பேரண்ட் சேஞ்ச் டியூரிங் த எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹோமோசேப்பியன்ஸ். ஹோமோசேப்பியன்ங்கிறது என்ன, என்ன யார் சொல்கிறாங்க? மாடர்ன் மேன். நான் ஏன் வந்து மாடர்ன் மேன் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ ஒரு பீரியட் படிக்கிறப்ப ஆப்ல ஸ்டார்ட் ஆகி மேன் அப்படின்னு எண்ட் ஆகும். ஸோ ஹோமோஷெப்பியன்ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? மாடர்ன் மேனை தான் சொல்லுது. ஸோ மாடர்ன் மேன்ல நடந்த மோஸ்ட் அப்பேரண்ட் சேஞ்ச் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாடர்ன் மேன் அப்பியர் ஆனப்ப எந்த சேஞ்ச் வந்து ரொம்ப அப்பேரண்டா இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ லாஸ் ஆஃப் பாடி ஹேரா, வாக்கிங் அப்ரைட்டா, ஷார்டனிங் ஆஃப் ஜாஸா, இல்லை ரிமார்க்கபிள் இன்க்ரீஸ் இன் த பிரெயின் சைஸா? நம்ம வந்து அனிமல்லிருந்து வந்தோம் கரெக்டா? ஸோ அனிமல்லிருந்து ஹியூமனுக்கு வந்தோம். இதில் பாடி ஹேரு, ஜாஸு, வாக்கிங்கு இதெல்லாம் வச்சு அனிமலுக்கும் ஹியூமனுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எதை வச்சு தான் சொல்ல முடியும்? பிரெயினை வச்சு, சென்ஸ் பண்ணுறதை வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால ரிமார்க்கபிள் இன்க்ரீஸ் இன் த பிரைன் சைஸ் தான் இதோட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் த்ரீ ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியா? ஷார்ட்னிங் ஆஃப் ஜாஸா, அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஹேரு, வாக்கிங் வச்சு, ஜாஸ் வச்சு அனிமல்க்கு ஹியூமனுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியாது. இல்லை எதை வச்சு தான் சொல்ல முடியும்? பிரெயின் சைஸ் வச்சு தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ ஆன்சர் பண்ணிட்டீங்க. அரிஸ்டாட்டில் கரெக்ட். ஓகேவா? ஸோ தேர்ட் கொஸ்டின் புரிஞ்சிச்சா? மூவ் ஆன் டு ஃபோர்த் கொஸ்டின். விச் தியரி சஜஸ்ட் தட் கிரியேச்சர்ஸ் மே ஹாவ் அப்பியர்ட் டியூ டு அன் சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட் தட் டுக் பிளேஸ் அட் அ பர்டிகுலர் டைம் இன் த பாஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டனை ரீட் பண்ணுறப்ப கவனமாக ரீட் பண்ணணும். நம்மளுக்கு கேட்டது என்ன, எந்த தியரி? ஸோ விச் தியரி, அந்த தியரி என்ன சொல்லுதுன்னா கிரியேச்சர்ஸ் வந்து அப்பியர் ஆகியிருக்கலாம் எப்போ, டியூ டு ஃபார் எதுனால அப்படின்னா சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட்னால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி சஜஸ்ட் பண்ணுது. ஸோ அப்போ கீழே இருக்கிற எல்லாமே என்னது? தியரி தான். இதில் எந்த ஆப்ஷன்னு கேட்குறாங்க. ஒரு பவர், சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட்டுங்கிறது சூப்பர் நேச்சுரல் பவர் ஃபுல்லாமே இயற்கையை இது பண்ணி இல்லாட்டி காட் பற்றி அந்த மாதிரி பேசுகிற தியரி தான். ஸோ அதுலேருந்து தான் நியூ கிரியேச்சர்ஸ் எல்லாமே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. பயோஜெனசிஸா, ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷனா, ஸ்பெஷல் கிரியேஷனா, எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆர் காஸ்மிக் ஆர்ஜினா? இதில் இன்னொரு ஆப்ஷனையும் சேர்த்துக்கோங்க, நான் கொடுக்குறேன். அந்த ஆப்ஷன் என்னன்னா பிக் பேங் தியரியா. இன்னொரு ஆப்ஷன் வந்து கெமிக்கல் எவல்யூஷனா. ஸோ சொல்லுங்க இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஃபோர்த்துக்கு டி அரிஸ்டாட்டில், ஃபோர்த்துக்கு டி சொல்றீங்க. சுந்தரேஷன் ஃபோர்த்துக்கு பி சொல்றீங்க. சரி ஓகே, இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒண்ணுமே என்னென்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சா தானே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நான் வந்து சொல்றேன், பயோஜெனசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா லைஃப் இருக்குல்லையா, இந்த லைஃப் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்ல இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றது.
ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்ல இருந்து தான் லைஃப் வந்துச்சு. ஸோ இப்படி சொன்னா இது வந்து புரியுதா பயோஜெனசிஸ் அப்படின்னா? இல்லாட்டி சிம்பிளா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, பயோ கெமிக்கல் ப்ராசஸ். பயோனாவே லிவிங் நான் லிவிங்கை இன்க்ளூட் பண்ணது, கெமிக்கல் ப்ராசஸ்னா இப்போ ஒன்று டீகே ஆச்சுன்னா அந்த இடத்துல இன்னொரு வளரும் அந்த மாதிரி ப்ராசஸ். ஸோ பயோஜெனசிஸ்ங்கிறது ஒரு பயோ கெமிக்கல் ப்ராசஸ். ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப், இதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்ட் ஆன லைஃப்ல இருந்து தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற லைஃப் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றது பயோஜெனசிஸ். ஓகேவா? நான் இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் சூஸ் பண்ணுங்க, அப்போ ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஸோ ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் அப்படின்னா என்ன? ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன்னா நான் லிவிங் மெட்டீரியல்ல இருந்து தான் லிவிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துச்சு, லிவிங் திங்ஸ் எல்லாமே வந்துச்சு அப்படின்னு சொல்றது. ஸோ நான் லிவிங் மெட்டீரியல்ஸ்ல இருந்து தான் லிவிங் திங்ஸ் எல்லாமே வந்துச்சு அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸ்பெஷல் கிரியேஷன் இந்த பேர்லயே இருக்கா, இதுதான் நம்ம க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஸோ ஃபோருக்கு ஆன்சர் வந்து சி. ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் கிரியேஷன், ஸ்பெஷல் கிரியேஷன்னா என்னது? ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்ல தான் நம்ம வந்துட்டோம். இது வந்து காடுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம சொல்றோம்ல பிரம்மா தான் இந்த உலகத்தை படைச்சாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு என்ன சொல்லு ஒவ்வொரு ரிலீஜனும் ஒவ்வொன்னு சொல்லும்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஸ்பெஷல் கிரியேஷன்ங்கிறது சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட்டை பத்தி பேசுறது. அடுத்து எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆர் காஸ்மிக் ஆரிஜின் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆர் காஸ்மிக், இது என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து வேற ஒரு ஸ்பேஸ்ல இருந்து இங்க வந்திருக்கோம்னு சொல்றாங்க. ஸோ அவுட்டர் ஸ்பேஸ், வேற அவுட்டர் ஸ்பேஸ்னா இப்ப இருக்கிறதுல இருந்து இருக்கிறதுக்கு வெளியில இருந்து, இல்லாட்டி வேற ஒரு இதுல இருந்து நம்ம வந்திருக்கோம், அதாவது அப்படி லைஃப் ஸ்டார்ட் ஆகி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிக் பேங் தியரி, இதுக்கு முன்னாடி ஒரு பிசிக்ஸ் கிளாஸ் போச்சு இதே மாதிரி போன வீக், அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ பெருசா ஒரு எக்ஸ்ப்ளோஷன், நீங்க என்ன எழுதியிருக்கேன்னா எக்ஸ்ப்ளோஷன். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்து யூனிவர்ஸ் எல்லாம் இருந்து, யூனிவர்ஸ் வந்து இப்படி குட்டி குட்டியா கேலக்சியா இருந்துச்சு, இந்த கேலக்சிக்குள்ளதான் ஸ்டார்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கும், அப்புறம் நம்ம இருக்கிறது மில்கி வே கேலக்சி, ஸோ சன் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னேன். கெமிக்கல் எவல்யூஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டா, இன்ஆர்கானிக்ல இருந்து ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்துச்சு, அப்படிதான் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஸோ இந்த அஞ்சுமே வந்து இந்த ஆறுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நம்ம பார்த்தோம்லப்பா இந்த பயோஜெனசிஸ், ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன், அடுத்து ஸ்பெஷல் கிரியேஷன், எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆர் காஸ்மிக் ஆரிஜின், பிக் பேங் தியரி, தென் கெமிக்கல் எவல்யூஷன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இதுதான் ஒன்லைனரே. இங்கே ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ இந்த ஆறுமே என்ன அப்படின்னா, இது எல்லாம் எதை பற்றி பேசுதுன்னா ஆரிஜின் ஆஃப் லைஃப்பையும் அதோட எவல்யூஷனையும் பற்றி பேசுது. ஸோ இந்த இந்த உயிர் வாழ்றது அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதோட எவல்யூஷன் எப்படி நடந்துச்சு, இதை பற்றி தான் பேசுது. பயோஜெனசிஸ்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்ல இருந்து லைஃப் வந்துச்சுன்னு சொல்லும். ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன்னா நான் லிவிங் மெட்டீரியல்ல இருந்து தான் லிவிங் திங்ஸ் வந்துச்சு. ஸ்பெஷல் கிரியேஷன்னா சூப்பர் நேச்சுரல் பவர்ல இருந்து தான் இந்த லிவிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆர் காஸ்மிக்னா அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து வந்துச்சு. பிக் பேங் தியரினா எக்ஸ்ப்ளோஷன்னால, கெமிக்கல் எவல்யூஷன்னா இன்ஆர்கானிக் டு ஆர்கானிக். ஸோ இந்த ஆறுமே புரிஞ்சிச்சா? இந்த ஃபோர்த்து க்வெஸ்சனுக்கு சிக்ஸ் ஆப்ஷனுமே புரிஞ்சிச்சா? ஃபோருக்கு சி சுந்தரேஷன் கரெக்டு. இஃப் இன் கேஸ் நீங்க ராங் ஆன்சர் போட்டா ரீட்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இப்போதானே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போதான் இந்த எவல்யூஷன்கிற டாபிக் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ ப்ராப்ளம் கிடையாது, கீப் ஆன்சரிங். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு க்வெஸ்சன் ரெண்டு க்வெஸ்சன் இல்லை, ஒரு க்வெஸ்சன்ல என்ன கான்செப்ட் இருக்கோ எல்லாமே நான் சொல்லிடுவேன், ஸோ தட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிரீன்ஷாட் வேணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபிஃப்த் க்வெஸ்சன் போலாமா? விச் இஸ் த தியோரி தட் லைஃப் ஆரிஜினேட்டட் ஸ்பான்டேனியஸ்லி ஃப்ரம் லைஃப்லெஸ் மேட்டர், லைஃப்லெஸ் மேட்டர்ல இருந்து
லைஃப்லெஸ் மேட்டர்ல இருந்து தான் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி எந்த தியரி சொல்லுது? ஆன்சர் பண்ணுங்க. ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கு, பயோஜெனசிஸா, ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷனா, ஸ்பெஷல் கிரியேஷனா, எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆர் காஸ்மிக் ஆர்ஜினா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி கரெக்ட் அபு, கரெக்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி தானே பார்த்துட்டு வந்தோம். ஸோ இதுதான் ஆன்சர். ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் இதுதான் வந்து ஆன்சர். ஏன் காஸ்மிக் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்னா என்னது சாட்ல போடுங்க. ஆப்ஷன் டிக்கு நான் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன், எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆர் காஸ்மிக் ஆர்ஜின்னா, இது வந்து இதுக்கு நான் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன்? சுந்தரேஷன் கரெக்ட். ஸோ இதுக்கு என்ன நான் கொடுத்தேன், அவுட்டர் ஸ்பேஸ்னு சொன்னேன்னா அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து லிவிங் வந்துச்சுன்ட்டு. ஸ்பெஷல் கிரியேஷன்னா என்னது, சூப்பர் நேச்சுரல். ஸ்பான்டேனியஸ்னா நான் லிவிங்ல இருந்து லிவிங். பயோஜெனசிஸ்னா என்ன சொன்னோம், பயோஜெனசிஸ் அப்படின்னா என்ன சொன்னோம், ப்ரீ எக்ஸிஸ்டிங்ல இருந்து, ப்ரீ எக்ஸிஸ்டிங்ல லைஃப்ல இருந்து லைஃப் வந்துச்சுன்னு சொன்னமா, அவுட் சைட் கேலக்சி. மதுமிதா கரெக்ட். ஓகேவா? ஸோ ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் புரிஞ்சிச்சா? எல்லாமே சொல்லிட்டேன், இனி இது பேஸ் பண்ணி எத்தனை க்வெஸ்சன் வந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஹூ கிளைம்ஸ் தட் லைஃப் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் அ ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஆர்கானிசம்? ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஆர்கானிசம்ல இருந்து தான் லைஃப் ஆரிஜினேட் ஆச்சுன்னு யாரு சொல்றாங்க? ஹூ? ஸோ எந்த தியரின்னு கேட்டால் இதுக்கு என்ன ஆன்சரு, எந்த தியரின்னு கேட்டால் என்ன ஆன்சரு, ஃபர்ஸ்ட் அதை ஆன்சர் பண்ணுங்க. ப்ரீ எக்ஸிஸ்டிங்ல இருந்து தான் எக்ஸிஸ்டிங் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஸோ இந்த தியரி எந்த தியரி அப்படின்னு சொன்னா ஆன்சர் என்ன, பயோஜெனசிஸா, ஸ்பான்டேனியஸா, ஸ்பெஷல் கிரியேஷனா, எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியலா, பிக் பேங்கா, இல்லை கெமிக்கல் எவல்யூஷனா, என்ன ஆன்சரு? ஸோ நான் ஸ்லைடும் மூவ் பண்ணிட்டேன். மதுமிதா சூப்பர், அபு சூப்பர். ஓகே, ஸோ தியரி என்ன தியரி, பயோஜெனசிஸ். தியரி என்ன தியரி, பயோஜெனசிஸ். நல்லா அட்டன்டிவா இருக்கீங்க. ஸோ இந்த 1 hour உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சூப்பர். ஸோ பயோஜெனசிஸ் தியரி. இப்போ கம்மிங் டு தட் க்வெஸ்சன், ஹூ யாருன்னு கேட்டிருக்காங்க. மைக்கேல் ஃபாரடேவா, ஸ்டென்கியானா, ஹால்டேனா, லூயிஸ் பாஸ்டரா? அப்படின்னா இதை கிளைம் பண்ணது யாருன்னா லூயிஸ் பாஸ்டர் தான். ஓகேவா? ஸோ லூயிஸ் பாஸ்டர் தான் இதை கிளைம் பண்ணாங்க, இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதுலயே நிறைய க்வெஸ்சன் இருக்கு, நான் சொல்றேன். பயோஜெனசிஸ், ஏபயோஜெனசிஸ், ஓகேவா? இந்த ரெண்டு டேர்மையும் ஹக்ஸ்லே. ஓகே, ஸோ யார் காயின் பண்ணாங்க, டேர்ம்டு பை, காயின்டு பைன்னு கேட்பாங்க. அப்போ பயோஜெனசிஸ், பயோஜெனசிஸ் தான் நம்மளுக்கு தியரி தெரியும். ஸோ பயோஜெனசிஸ், ஏ பயோஜெனசிஸ் இந்த ரெண்டையும் யார் காயின் பண்ணாங்க இல்லை டேர்ம் பண்ணாங்கன்னு கேட்டால் தாமஸ் ஹக்ஸ்லே. ஸோ அவரோட பேர் வந்து தாமஸ் ஹக்ஸ்லே தான் டேர்ம் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ பயோஜெனசிஸ்னா தெரியும், ஏ பயோஜெனசிஸ்னா என்னது, ஏதாவது ஐடியா இருக்கா? ஏ பயோஜெனசிஸ்னா ஒன்றும் இல்லை, ஸ்பான்டேனியஸ் படித்தோம் இல்லையா, அதோட ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன், ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் தியரியோட இன்னொரு நேம் தான் ஏ பயோஜெனசிஸ். ஓகேவா? ஸோ ஸ்பான்டேனியஸ் தியரி வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, இங்கே பார்த்துருக்கோம்ல, நான் லிவிங்ல இருந்து லிவிங் வந்துச்சு அப்படின்னு சொன்னோமா, ப்ரீ எக்ஸிஸ்டிங்ல இருந்து எக்ஸிஸ்டிங் வந்துச்சுன்னு சொன்னா பயோஜெனசிஸ், நான் லிவிங்ல இருந்து லிவிங் வந்துச்சுன்னு சொன்னா ஏ பயோஜெனசிஸ் இல்லாட்டி ஸ்பான்டேனியஸ். ஓகேவா? ஸோ கண்ணன் ஆன்சர் கரெக்ட்.
क्वेश्चन नंबर सिक्स पूर्ण जरूर नहीं करें थॉमस एक्सले था इंदर टर्म रेंडे यू में कॉइन पन्ना रे इंगे आर पोटर क्या है सॉरी रेंडे यू में सो अंड बायोजेनेसिस एंड ए बायोजेनेसिस रेंडे यू में मूव ऑन टू नेक्स्ट क्वेश्चन क्वेश्चन नंबर सेवन हू प्रपोज्ड द केमिकल एवोल्यूशन ऑफ लाइफ सो केमिकल एवोल्यूशन ऑफ लाइफ அப்படிங்கற தியரி இது ஒரு தியரி கரெக்ட்டா இதை யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கெமிக்கல் எவல்யூஷன்னா அதோட கான்செப்ட் என்னன்னு சொல்லுங்க சாட்ல சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ கெமிக்கல் எவல்யூஷன்னா அதோட கான்செப்ட் என்ன கொஸ்டின் நம்பர் செவனுக்கு ஸோ கான்செப்ட் என்னன்னு சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் So question number 7 யாரோ ஆன்சர் பண்ணல கெமிக்கல் எவல்யூஷன் என்னது நான் சொன்னேன்ல இன்ஆர்கானிக்ல இருந்து இன்ஆர்கானிக்ல இருந்து தான் ஆர்கானிக் லிவிங் இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ்ல இருந்து அடுத்து ஆர்கானிக் வந்து டிரைவ் ஆச்சு அப்படினு சொல்வாங்க அதுக்கு அப்புறம் கொலாய்டல் சிஸ்டமா அது மாறிருச்சு அப்படினு சொல்வாங்க மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு தெரிஞ்சா போதும் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் இந்த கீவேர்ட் தெரிஞ்சா போதும் ஸோ இதுதான் கெமிக்கல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் இதுவும் ஒன் ஆஃப் த தியரி எதை பத்தி பேசுதுன்னா நம்மளோட எவல்யூஷன் ஆர்ஜின் ஆஃப் லைஃப் பத்தி பேசுது ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்பேரன் ஹோல்டேன் லாமார்க் அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன் ஏ அண்ட் பி எவல்யூஷன் இன் ஜீன்ஸ் ஆனந்த் கரெக்டு தான் இந்த எல்லா தியரியுமே எவல்யூஷன் பற்றி தான் பேசும் இன் பர்டிகுலர் கெமிக்கல் எவல்யூஷனுங்கிற தியரியோட கான்செப்ட் என்னன்னா இன்ஆர்கானிக் டு ஆர்கானிக் மாலிகுல்ஸ் தென் கொலாய்டல் சிஸ்டமாக ஆகி லிவிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிதுன்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா டி அதாவது அப்பேரனும் கரெக்டு ஹால்டேனும் கரெக்டு ஸோ உங்களோட டென்த்தில் இந்த சிலபஸ் இருக்கும் நல்லா போய் படிங்க இன்னைக்கு இதில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒப்பாரன் அதுக்கப்புறம் வந்து ஹால்டேன் ஓகேங்களா ஸோ ஒப்பாரன் ஹால்டேன் இதுதான் இதோட ஆன்சர் ஸோ செவன்த் கொஸ்டின் ஆன்சர் என்னது ஏ அண்ட் பி ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் செவன்த் கொஸ்டின் வரைக்கும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் The four limbs of mammals are homologous structure. Which of the following are examples of homologous? So, இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா four limbs of mammals. நம்மளோட மேமல்ஸோட four limbs வந்து homologous தான் ஓகேவா அப்படின்னா கீழே இருக்கிற எந்தெந்த ஆப்ஷன்லாம் ஹோமோலோகஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஹோமோலோகஸ்னால் என்னன்னு தெரிஞ்சால் தானே இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஸோ ஹோமோலோகஸ் அப்படின்னா என்ன சிமிலர் ஸ்ட்ரக்சர் ஆனந்த் வந்து சிமிலர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்கீங்க யா கரெக்டு சிமிலர் ஸ்ட்ரக்சரா டிசிமிலர் ஸ்ட்ரக்சரா எதுக்கு சிமிலர் ஸ்ட்ரக்சர் வரும் ஆனால் நீங்கள் கான்செப்டை பிடிச்சிட்டிங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆர்க் அப்படிங்கிறவங்க தமிழில் இல்லையான்னு கேட்டிருக்கீங்க 10 o'clock ஒரு செஷன் போயிருக்கும் எக்ஸாம்ஸ் டெய்லி தமிழ் அப்படிங்கிற சேனலில் அதில் உங்களுக்கு தமிழ்லேயே எல்லா கிளாஸும் எடுப்பாங்க இது எல்லாமே இங்கிலீஷில் ஓகேங்களா ஸோ ஹோமோலாகஸ் அப்படிங்கிறது
லுக் வைஸ் டிசிமிலராக இருக்கும், ஃபங்க்ஷன் வைஸ் டிசிமிலர் ஃபங்க்ஷன் தான் பண்ணும். ஆனால் அது எம்ப்ரியோவில் டெவலப் ஆக ஆரம்பிக்குதுல்ல அந்த மாடல் வந்து சேமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹோமோலாகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, இதை தான் ஹோமோலாகஸ்ன்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான், ஹோமோ அப்படிங்கிற மீனிங் வந்து ஒத்த பண்பு, சேம், சிமிலர், ஈக்குவல் தான். ஆனால் இந்த பேர் எதை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இந்த டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ டெவலப்மெண்ட் எம்ப்ரியோவில் டெவலப்மெண்ட் ஆகுற அந்த பார்ட் வந்து சிமிலராக இருக்கும், அதனால் ஹோமோலாகஸ் ஓகேவா. நான் ஏன் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா, ரெண்டுமே கேட்க வாய்ப்பு இருக்குது. டெவலப்மெண்ட் வச்சும் கேட்கலாம், இல்லை லுக்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் வச்சும் கேட்கலாம். ஸோ லுக்ஸ் வந்து டிசிமிலராகவும் ஃபங்க்ஷன் டிசிமிலராகவும் இருந்துச்சுன்னா அதுவும் ஹோமோலாகஸ் தான், ஓகேங்களா. இப்போ இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அனலோகஸ் இது வந்து லுக்ஸ், லுக்கு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன், இதை பொறுத்து கேட்டாங்க அப்படின்னா சிமிலர் ஓகேவா. இதுவே இந்த டெவலப்மெண்ட் ஆர்ஜின் இதை பொறுத்து கேட்டாங்க அப்படின்னா டிசிமிலர் ஓகேவா. ஸோ டிசிமிலர் பார்த்துக்கங்க. ஸோ டிசிமிலர் ஓகேங்களா. ஸோ ஆனந்த் புரிஞ்சிச்சா, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஹோமோ அப்படிங்கிறது சேம் சிமிலர் ஈக்குவல் தான், எந்த வைஸ் வச்சு கேட்டாங்கன்னா டெவலப்மெண்ட் வைஸ் வச்சு. ஸோ ஹோமோலாகஸில் எம்ப்ரியோவில் இருக்கிற டெவலப்மெண்ட் சேமாக இருக்கும், அனலாகஸில் அந்த டெவலப்மெண்ட் ஆர்ஜின் எல்லாம் டிசிமிலராக இருக்கும். எய்தர் டெவலப்மெண்ட் ஆர்ஜின் இந்த பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஓகே, இல்லை லுக்ஸு ஃபங்க்ஷனு இந்த பாயிண்ட்டை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. ஸோ இங்கே இருக்கிற ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ராடிக்டாக இருக்கும். டெவலப்மெண்ட் சேமாக இருந்தால் மீதி இருக்கிற லுக்கும் ஃபங்க்ஷனும் டிசிமிலராக இருக்கும். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹோமோ அண்ணா ஹோமோலாகஸ் அனலாகஸ் நான் வந்து கிளியராக சொல்லிட்டேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எது சேமு எது டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு மட்டும் பார்த்துக்கணும் ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின்க்குரிய ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கீழே இருக்கிற ஆப்ஷன் ஹியூமன் ஹேண்ட், எ ஃப்ரண்ட் லெக் ஆஃப் அ கேட், ஸ்லிப்பர் ஆஃப் அ வேல், அ பேட்ஸ் விங், ஆல் ஆஃப் தி அபோ. ஸோ இந்த நாலு ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் எது வந்து ஹோமோலாகஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாமே தான். ஸோ ஆல் ஆஃப் தி அபோ ஹியூமன் ஹேண்டும் ஃப்ரண்ட் லெக் ஆஃப் அ கேட்டும் வேலோட துடுப்பு அந்த இது இருக்கு இல்லையா, அது ஃப்ளிப்பரும் பேடோட விங்கும் எல்லாமே ஹோமோலாகஸ் தான் ஓகேங்களா. அது எம்ரியோலேருந்து டெவலப் ஆகிற அந்த டெவலப்மெண்டல் வந்து சேமாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 9, விச் ஆர் த ஆர்கன்ஸ் தட் ஆர் டிசிமிலர் டு லுக் அட் அடாப்டட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ லுக்லையும் டிசிமிலராக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுக்கும் look and adapted for different function okayva. so idhukku answer pannunga, atavism ah analogous ah homologous ah vestigial organs ah. so idhu naalume organ oda type da. already nam enna paathutom, homologous paathutom, analogous paathutom, ipa enna paaka porona மீதி ரெண்டு பார்க்கலையில அதை பார்த்துடலாம் ஓகேங்களா. ரீஅப்பியரன்ஸ் ஆஃப் ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்ஸ் ஓகேவா. ஸோ வெஸ்டீஜியல் அப்படிங்கிறது என்னன்னா, வெஸ்டீஜியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் ஃபங்க்ஷனல், எதுக்குமே உதவாத
அந்த மாதிரி அர்த்தம். ஸோ நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன்ஸை தான் வந்து வெஸ்டிஜியல்னு சொல்லுவாங்க. அபு வந்து என்ன கேட்டிருக்கீங்க, ஃப்ளிப்பர். ஃப்ளிப்பர்னா அந்த திமிங்கலத்தில் இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி ரெண்டு சைடு இருக்கும்ல, இல்லை இருக்கும்ல அபு, இதுதான் ஃப்ளிப்பர். ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ளிப்பர். அடுத்து வந்து கண்ணன், எந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் சி சொல்றீங்க, அந்த கொஸ்டன் நம்பர் போட்டு சொல்லுங்க. ஆனந்த் வந்து பி சொல்றீங்க, அதுவும் எந்த கொஸ்டன் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ வெஸ்டிஜியல் ஆர்கன்னா என்னப்பா, நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன். ஸோ இப்போ வெஸ்டிஜியல் ஆர்கனுக்கு இந்த ஃபோர் டைப்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு எக்ஸாம்பிள் ரொம்ப 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 முக்கியம், எக்ஸாம்ல கேட்பான். ஓகேவா? ஸோ வெஸ்டிஜியல் ஆர்கன்னா நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் சொல்லி பண்றாங்கல்ல, ரொம்ப ஸ்டொமக் பெயின் வருது, போய் செக் பண்ணி பார்த்தா அந்த குடல் வால் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து அப்பண்டிக்ஸ். இது இந்த அப்பண்டிக்ஸ் வந்து நம்ம பாடி பார்ட்ல ஏதாவது ஃபங்க்ஷனுக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை, எந்த ஃபங்க்ஷனுமே இது பண்ணாது, நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன் தான். ஸோ வெஸ்டிஜியல் ஆர்கன் இன் ஹியூமன் பாடி கேட்டால் அப்பண்டிக்ஸ் வந்து ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து அட்டாவிசம். இது என்னன்னா, ரீஅப்பியரன்ஸ் ஆஃப் ஆன்சஸ்ட்ரல் கேரக்டர். இது என்ன அர்த்தம்னா, இப் ஆன்சஸ்ட்ரல்னு நம்மளுக்கு முன்னாடி, ஸோ நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க கேரக்டர்ல ஏதோ ஒன்று ரீ அப்பியர் ஆகிட்டே இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா டார்க்கா ஒரு மாதிரி திக்கு ஹேராகவே இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே, ஸோ அது அவங்களோட ஆன்சஸ்ட்ரல் கேரக்டர் தானே, அந்த மாதிரி இருக்கிறது அட்டாவிசம். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஹியூமன்ல வந்து திக் ஹேர் இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஆனந்த் வந்து நைனுக்கு ஆப்ஷன் சின்னு சொல்றீங்களா? ஓகே, ஆமா கரெக்ட் தான். ஸோ நைனுக்கு சி, ஹோமோலாகஸ், கரெக்ட். கண்ணனும் கரெக்ட். ஓ, நைன்த்து சி தானேனா, டிசிமிலர் லுக் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும்னா என்னது, ஹோமோலாகஸ் ஆர்கன் தான். ஓகேவா? ஸோ எதை பேஸ் பண்ணி, இப்போ அட்டாவிசமும் வெஸ்டிஜியல் ஆர்கனும் உங்களுக்கு கன்ஃபியூஸே ஆகாது, பட் ஹோமோலாகஸும் அனலாகஸும் லுக் அண்ட் ஃபங்க்ஷன் பொறுத்து மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஹோமோலாகஸ்னா லுக் டிசிமிலராக இருக்கும், ஃபங்க்ஷன் டிசிமிலராக இருக்கும், டெவலப்மெண்ட் சேமாக இருக்கும், இது அப்படியே அதுக்கு ஆப்போசிட். ஸோ நைன்த் கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னது, சி. ஓகேவா? டவுட் இருக்கா நைன்த் கொஸ்டன்ல ஏதாவது? ஓகே, So move on to next question. The process by which organism with different evolutionary history evolve similar phenotypic adaptation in response to a common environmental challenge is called natural selection, convergent evolution, non-random evolution, adaptive radiation. So question first puriyuda, process by which organism with different evolutionary history, okay, evolve similar phenotypic adaptation. Phenotypic அப்படின்னா, phenotypicனா அதோட external இது பத்தி புற தோற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மார்ஃப் அந்த மாதிரி மார்ஃபாலஜி அது ரிலேட்டட் ஆனது. ஸோ phenotypic adaptation in response to a common environmental challenge. ஸோ ஒரு ஆர்கானிசம் இருக்குது, அதோட எவல்யூஷன் ஹிஸ்ட்ரி வந்து எப்படி எவால்வ் ஆகிட்டா இருக்குன்னா, ஃபீனோடைப்பிக் அடாப்டேஷன் பொறுத்து, ஸோ காமன் என்விரான்மெண்ட் பொறுத்துன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டனுக்கு உங்களுக்கு ஆன்சரே தெரியலன்னா கூட, இது எதை பற்றி பேசுது, எவல்யூஷனரி பற்றி தான் பேசுது. ஸோ இந்த மாதிரி டேர்ம்லாம் ஆன்சர் ஆப்ஷன்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா இது எதுவுமே எவல்யூஷன் பற்றி பேசலை. அப்போ கன்வர்ஜென்ட் எவல்யூஷனா இல்லை நான் ரேண்டம் எவல்யூஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த டென்த் கொஸ்டின் வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், உங்களுக்கு கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், அதுக்கப்புறம் வந்து
டைவர்ஜென்ட் எவல்யூஷன்னா என்னன்னு தெரியுமா? ஸோ இது ரெண்டுமே எவல்யூஷன் பத்தி இருக்கிற டாபிக் தான். இது தெரியுமா, ஏதாவது ஐடியா இருக்கா? ஸோ நோட் பண்ணிக்கங்க தெரியாட்டி. இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் இருக்கு, ஆனால் அதில் இருக்கிற ஒரு பாடி பார்ட்டும் இன்னொரு ஒரு ஆர்கானிசம்ல இருக்கிற பாடி பார்ட்டும் ஸ்ட்ரக்சர் வைஸும் ஃபங்க்ஷன் வைஸும் சேமாக இருக்கும், ஆனால் தனித்தனியாக தான் எவால்வ் ஆகும். ஒன்றுக்கும் ஒன்று கனெக்ஷன் கிடையாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் சொல்வாங்க. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்ங்கிறது அனலாகஸ் ஆர்கேனுக்கு சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. டைவர்ஜென்ட் எவல்யூஷன் வந்து ஹோமோலாகஸ் ஆர்கேனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எக்ஸலண்ட், ஓகேவா, சூப்பர். கண்ணன் டிஜே, சூப்பர், ஓகே, எக்ஸலண்ட் ஆன்சர் கிவன் பை யூ, ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா விங்ஸ் எடுத்துக்கலாம், விங்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ். அடுத்து பேட்ஸு, பேட்டு, இது எல்லாத்தோட விங்ஸுமே வந்து எதுக்கு தான் ஸ்ட்ரக்சர் வைஸ் எப்படி இருக்கு? விங்ஸ் வந்து இப்படி தான், அது இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டோன்னா இப்படி தானே இருக்கும். ஸோ விங்ஸ் வைஸ் ஸ்ட்ரக்சர் வைஸ் சேம் தான். ஃபங்க்ஷன் வைஸ் இதுக்கும் வந்து ஃப்ளை ஆக தான் ஹெல்ப் பண்ணும், இதுக்கும் ஃப்ளை ஆக தான் ஹெல்ப் பண்ணும், இதுக்கும் ஃப்ளை ஆக தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ சேம் ஃபங்க்ஷன் சேம் ஸ்ட்ரக்சர், ஆனால் இது இது எவால்வ் ஆகிறதோ இது எவால்வ் ஆகிறதோ இது எவால்வ் ஆகிறதோ ஒன்று ஒன்று பொறுத்து இல்லை. ஸோ கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். இப்போது கண்ணன் இருக்காங்களே, அவங்க வந்து ஏன் வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷனை அனலாகஸ் ஆர்கன்னும் இன்னொன்று டைவர்ஜென்ட் எவல்யூஷனை வந்து ஹோமோலாகஸ்னு சொன்னாங்கன்னு புரிஞ்சிச்சா? ஏன்னா ஹோமோலாகஸ்னா என்ன படித்தோம், டிசிமிலர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு படித்தோம். அனலாகஸ்னா சிமிலர்னு படித்தோம்ல, ஸோ அதனால தான் சொல்கிறாங்க. புரிஞ்சிச்சா? இந்த டென்த்து கொஸ்டினை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ரீட் பண்ணி பாருங்க, புரியும். நான் சொன்னேன் ஃபீனோடைபிக் அடாப்டேஷனை தான் பேசணும்னு. இந்த விங்ஸ் அப்படிங்கிறது புற தோற்றம் தானே, வெளியில இருக்கிற அப்பியரன்ஸ் தானே, ஸோ ஃபீனோடைபிக். இப்போ புரிஞ்சிச்சா? ஸோ த ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம் வித் டிஃப்ரெண்ட் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி எவால்வ் சிமிலர் ஃபீனோடைபிக் அடாப்ஷன், ஓகே, அடாப்டேஷன், ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பி. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? குட் மார்னிங் ஸ்ரீ, ஆன்சர் பண்ணுங்க, க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இப்போ இதுலயே வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் பார்த்துட்டோம், டைவர்ஜென்ட் எவல்யூஷன் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ உங்களோட ஸ்டூடெண்டே, உங்க ஃப்ரெண்டே ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்ப? டிசிமிலரா இருக்கும், ஃபங்க்ஷன் வைஸ் ஸ்ட்ரக்சர் வைஸ் டிசிமிலரா இருக்கும், ஓகேங்களா? ஸோ க்வெஸ்சன் நம்பர் 11, த டீஜென்ரேட்டட் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன். நான் சொல்லிட்டேன் டீஜென்ரேட்டட், டைம் கொஞ்சம் ஸ்பீடாக ஆகுது, இன்னும் நம்ம 20 questions முடிக்கணும். நான் எல்லா கான்செப்டும் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம ஆன்சர் ஓரியன்டாகவே போயிடலாம். நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன், ஒரு அனிமலுக்கு நான் ஃபங்க்ஷனல் ஆர்கனை நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ தான் சொன்னேன், வெஸ்டிஜியல்னு சொல்லுவோம். ஸோ 11th ஆன்சர் வந்து டி, ஓகேங்களா? ஸோ 11th ஆன்சர் என்ன? டி. Which of the following is a residual organ found in human? அப்படின்னு சொல்கிறாங்க. ரெசிடுவல் ஆர்கனும் அந்த இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ல, வெஸ்டிஜியல் ஆர்கன். ஸோ அது எதுக்கு, அதோட அது வந்து ஒரு ஆர்கன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் பட் எந்த ஃபங்க்ஷனும் பண்ணாது, அந்த மாதிரி இருக்கிறத தான் ரெசிடுவல்னு சொல்லுவாங்க. ஸோ கிவன் ஆப்ஷனில் 12th க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்னன்னா ஆல் ஆஃப் த எபோ. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க இதெல்லாம் இண்டிவிஜுவலாக என்னன்னு. நான் அப்போ அது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அப்பெண்டிக்ஸ் வெஸ்டிஜியல் ஆர்கனுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? ஸோ மேட்ச் ஆகுதா?
லெவன்த்து டி கரெக்டு, ஸ்ரீ கரெக்டு. ஸோ 12th கொஸ்டின் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 13th கொஸ்டின், ஹூ இஸ் த பப்ளிஷர் ஆஃப் பயோஜெனட்டிக் லா ஆர் ரீகேப்புலேஷன் தியரி? யார் வந்து பயோஜெனட்டிக் லா லா அதோட இன்னொரு பேர் வந்து ரீகேப்புலேஷன் தியரி இதை வந்து சொன்னாங்க அப்படின்னா, ஹென்ஸ்லோவா, பீகிலா, ஹேக்கிலா, லேமார்க்கா அப்படின்னா, ஸோ இதோட ஆன்சர் வந்து ஹேக்கில், எர்னஸ்ட் ஹேக்கில் தான் வந்து இதை சொன்னார். ஓகேங்களா? ஸோ பயோஜெனட்டிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இந்த வேர்டிலேயே மீனிங் இருக்கா, ஜெனட்டிக்கல் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு எம்ப்ரியோ, அதில் டெவலப்மெண்ட் நடந்து ஒரு அடல்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராசஸையும் பேசும். ஓகேவா? ஸோ பயோஜெனட்டிக்கல் லான்ங்கிறது எம்ப்ரியோலேருந்து ஒரு அடல்ட் ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆன்செஸ்டராக மாறுவாங்க இல்லையா, அது வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் பேசும். அப்போ பயோஜெனட்டிக்கல் லாவை யார் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு கேட்டால், எர்னஸ்ட் ஹேக்கிள். கரெக்ட். ஸோ 13th ஆன்சர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் 14th, ஹூஸ் பிரின்சிபிள் இஸ் தட் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் ஆர் சிமிலர் டு த ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் ஆர்கானிசம் ஆன் விச் இட் டிபெண்ட்ஸ்? இப்போ ஒரு குரூப் இருக்குப்பா, இந்த குரூப்பில் ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் இருக்குன்னா, அதோட டெவலப்மெண்ட்டும் அந்த குரூப்பில் இருக்கும்ல டெவலப்மெண்ட், அது வந்து டிபெண்ட், அந்த எவல்யூஷன் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி யார் பிரின்சிபல் சொன்னாங்க, யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை தான் நம்ம முன்னாடி பார்த்துட்டு வந்தோம். அப்போ 14th கேன்சர் என்ன? ஹெச்எம்எஸ் பீகிளா. இது என்னது, இப்படி ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்களா? இப்போ தானே 13th கொஸ்டின்ல இதே லைனை தான் பார்த்துட்டு வந்தோம். நான் சொன்னேன் இருக்கிற எல்லா ஸ்டேஜையும் பற்றி பேசணும். அப்போ இது யார்? 14th கொஸ்டின் கேன்சர் யார்? எர்னஸ்ட் ஹேக்கிள் தான். முதல் கொஸ்டின் தான் இப்படி ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? விச் இஸ் த சயின்டிஃபிக் செக்ஷன் ஆஃப் ஃபாசில்ஸ்? ஸோ ஃபாசில்ஸ் படிமத்தை பற்றி படிக்கிற சயின்டிஃபிக் செக்ஷனோட பேர் என்ன? ஆர்கியாலஜியா, பாலியான்டாலஜியா, ஃபாசிலா, டாக்குமெண்டேஷன். நான் ஃபாசில்ங்கிற பேரை வச்சே இருக்காது, டாக்குமெண்டேஷன் இல்லை, இது ரெண்டில் தான் கன்ஃபியூஷன் இருக்குமா? ஸோ பாலியோ அப்படிங்கிறதே ஓல்டு ரிமைன்ஸை பற்றி பேசுறது தான். அப்போது எது வந்து ஓல்டு ரிமைன்? ஃபாசில் தானே. அப்போ 15th கொஸ்டின் கேன்சர் என்னது? பாலியான்டாலஜி. இதான் ஆன்சர். ஓகேவா? ஆர்கியாலஜினா எல்லாமே, புதைஞ்சிருக்கிற எல்லா பத்தியும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. 15லாம் ஈஸி தானே, ஆன்சர் பண்ணிடலாம்ல. ஸோ 16, மீசோசோயிக் ஆன்டிக்விட்டியில இன்கரெக்ட் பேர் வந்து என்னன்னு சொல்றாங்க. மீசோசோயிக்னா என்னது? இது வந்து ஒரு எரா. ஸோ நீங்க போய் புக்ல மீசோசோயிக்ல என்னென்ன டைப் வரும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையசிக், ஜுராசிக், கிரட்டாசியஸ் எல்லாமே வரும், கேம்ப்ரியன் ஏஜ் வந்து வராது. ஸோ மீசோசோயிக்ல இருக்கிற மூணு பீரியடோட பேர் தான் இது. ஓகேவா? ஸோ இது மூணுமே மீசோசோயிக்கோட பீரியடோட நேமு. நான் புதுசா ஏதோ எழுதலை, ஸ்டார்டிங்லயே சொன்னேன் பாலியோ, அடுத்து வந்து மீசோ, அதுக்கப்புறம் வந்து சென்னோன்னு சொன்னேன். ஓகேங்களா? அப்போ 16th கொஸ்டினுக்கு இது ஒன்று தான் ராங் ஆன்சர், இன்கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்ப கேம்பிரியன் வந்து எந்த ஏஜ், எந்த எராவுக்கு வரும்னு கேட்டா பாலியோக்கு வரும். ஓகேவா? ஸோ எந்த எராவோடதுன்னு கேட்டா பாலியோவோடது. மீதி இந்த ட்ரையாசிக், ஜுராசிக், கிரட்டாசிசியஸ் இது மூணும் மீசோசோயிக்கோடது. கரெக்ட், ஸ்ரீ கரெக்ட். ஸோ 17, இது வந்து மேட்ச் தான். எத்தனை வருஷம், எத்தனை மில்லியன் யாருக்கு முன்னாடி வந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து நீங்கள் படித்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 17th கொஸ்டினுக்கு ப்ரீ கேம்ப்ரியன் அப்படின்னா வந்து 3000 இயர்ஸ் மில்லியன், பாலியோஜோயிக் வந்து 5-10, மீசோசோயிக் வந்து 180, செனோசோயிக் வந்து 100. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 18, ஃபைண்ட் த கரெக்ட் பேர் இன் த ஃபாலோயிங். எரா வந்து ஃப்ளோரான்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரா அப்படின்னா எதை பற்றி பேசுதுன்னு அர்த்தம்? பிளான்ட்டை பற்றி பேசுதுன்னு அர்த்தமா? ஸோ மீசோசோயிக், செனோசோயிக், பாலியோசோயிக், ப்ரிகாம்ப்ரியன். இந்த ஆப்ஷனை பாருங்க, இது எல்லாமே அனிமல் ரிலேட்டட் தானே, அதனது இது எல்லாமே. ஓகேவா? இப்போ டவுட் ஆகும்னா பாலியோசோயிக்ல டவுட் ஆகும்,
அதுக்கப்புறம் வந்து ப்ரீ கேம்பிரியன்ல டவுட் ஆகும். ஏன்னா அந்த பிளாங்டன்ங்கிறது பிளான்ட் ரிலேட்டடு, இங்க வந்து மோனோகாட்டிலிடன் இருக்கு ஓகேவா. ஸோ இங்க டைகாட்டிலிடன் தான், பட் மீத ஸ்பீசிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ எரா ஃப்ளோரா பொறுத்த வரைக்கும் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு அப்படின்னா, இது கேன்சர் வந்து ஆப்ஷன் டி ப்ரீ கேம்பிரியன் தான் ஓகேங்களா. பாலியோசோயிக், மீசோசோயிக், செனோசோயிக்ல மேக்சிமம் ஸ்பீசிஸ் வந்து அனிமல்ஸ் ரிலேட்டட் ஓகேவா. ஸோ 18க்கு டி, 19 மேட்ச், ராமபித்தீசஸ், ஆஸ்ட்ரலோபித்திகஸ், ஹோமோ கேபிலிஸ், அடுத்து ஹோமோ சேப்பியன்ஸ். இதெல்லாம் என்னது, இங்கே கொடுத்துருக்கதெல்லாம் என்னது, ஹியூமனோட எவல்யூஷன் தான். இந்த ராமபித்திகஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முன்னாடி இருந்த ஒரு மங்கி அந்த இது. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறது அது, இது எல்லாமே. ஸோ எவல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேன்சர் என்ன இருக்கும்னு சொல்லுங்க. நம்மளுக்கு ஹோமோசேபியன்ஸ் தெரியும், ஹோமோசேபியன்னா மாடர்ன் மேன்னு தெரியும். ஸோ டிக்கு 1 இருக்கிற ஆப்ஷன், இங்கே 3 இருக்கு ஓகே. ஸோ ஹோமோ ஹாப்பிலிஸ் அப்படிங்கிறவங்க யார் யார் அப்படின்னா, நான் ஒரு நேம் சொல்கிறேன், இவங்கள வந்து ஹேண்டிமேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ ஹேண்டிமேன் அப்படி அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. ஸோ டூ லெக்ஸில் நடக்கிறவங்க. அப்போ எனக்கு வந்து இந்த ஆன்சர் தெரியும், இந்த ஆன்சர் தெரியும், அதனால நான் மேட்ச் பண்ணிட்டேன் இதுதான். ஸோ மித்தது தெரியாட்டினால் ஓகேவா. ஸோ அப்போது ரமாபித்திகஸ் அப்படிங்கிறது கொரில்லா மாதிரி இருக்கிறது, ஆஸ்ட்ரலோபித்திகஸ் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியன் பேர்லேயே இருக்கா, அடுத்து ஹோமோ ஹாபிலிஸ் அப்படிங்கிறது டூ லெக்ஸ், ஹோமோசேபியன்ங்கிறது மாடர்ன் ஹியூமன். கண்ணன் கரெக்டு, ஸ்ரீ கரெக்டு. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 20, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டெம் செல்ஸ் வந்து ஸ்பெஷலைஸ்டு செல்லா, தப்பு. ஸ்பெஷலைஸ்டு செல்லுனா என்ன, ஒரு ஸ்பெஷல் ஒர்க்காக பண்ணுறதுக்கு, அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை பண்ணும். ஸோ எது கரெக்டுன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் போயிடும். ஸ்டெம் செல்ஸ்லேருந்து தான் எல்லா இதுவுமே வரும், அது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் மட்டும்தான் பண்ணுமான்னு பண்ணாது. இப்போ நெஃப்ரான் அப்படின்னா அது கிட்னி ஓரியன்ட் ஒர்க் மட்டும்தான் பண்ணும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இப்போ மசில் செல்னா அந்த கான்ட்ராக்ஷன் அந்த மாதிரி இதில் மட்டும்தான் அது சம்மந்தப்படும். தேர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஜில்ஸ் டியூரிங் எம்பிரியோஜெனசிஸ் ஆஃப் மேமல்ஸ். ஸோ ஜில்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ் இருந்துச்சுங்கிறதுக்கான ஆதாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, ஆதாரம் இருக்கு. ஸோ ஆல் பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ் ஆர் டோட்டி பொட்டன் அப்படின்னா ஃபுல்லி டோட்டலி பொட்டென்ஷியலாக தான் இருக்கும். ஆமாம், நம்மளோட பிளான்ட்டாக இருந்தாலும் அனிமல்ஸ் எல்லாம் இருந்தாலும் ஃபுல்லி பொட்டென்ஷியலாக இருந்தால் தானே ஒரு ஒரு ஆர்கானிசமாக வரும். ஸோ அப்போ இது வந்து கரெக்டு. அடுத்து இதை பார்ப்போம், ஆண்டோஜெனி ரிப்பீட்ஸ் பைலோஜெனி. அப்போ ஆண்டோஜெனினா என்ன அப்படின்னு தெரியணும், பைலோஜெனி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணும் ஓகேவா. ஸோ ஆண்டோஜெனி அப்படிங்கிறது ஒரு எம்ப்ரியோவோட ஹோல் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசும், டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ பற்றி பேசும். பைலோஜெனிங்கிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் எவல்யூஷனவே பேசும். அப்போ ஒரு எம்ப்ரியோ அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆர்கானிசம்க்கும் இருக்கும், இது வந்து ஒட்டு மொத்தமாக எவல்யூஷன் பற்றி பேசுது. ஸோ ரிப்பீட் ஆகுதா, ஆகாது. அப்போ ஆன்சர் என்ன, 20க்கு சி. க்வெஸ்சன் நம்பர் 20. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 21 ஓகேங்களா. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 21 பார்க்கலாம். பாலியோஜோயிக், பாலியோஜோயிக், மீசோசோயிக், செனோஜோயிக்னு சொன்னேன்னா அப்போ இதுதான் கரெக்ட், ஏன்னா கரெக்ட் ஆர்டர் தான் கேட்டிருக்காங்க ஓகேவா. 22, ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், த விங்ஸ் ஆஃப் அ பேர்ட் அண்ட் ஆஃப் அண்ட் ஆஃப் அண்ட் இன்செக்ட். ஸோ இன்செக்டோட விங்கும் பேர்டோட விங்கும் ஏற்கனவே நான் இந்த க்வெஸ்சன் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆன்சர் என்னது, அனலாக் ஸ்ட்ரக்சர் சேமாக தான் இருக்கும் ஓகேவா. க்வெஸ்சன் நம்பர் 23க்கு இது யார் தான், இதில் டிஸ்கஸ் பண்ண எதுவுமே இல்லை, இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா ஹோமோசேபியன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கிறதே கரெக்ட், கொடுத்துருக்கிறத மேட்ச் பண்ணி இந்த கோடு வரும்
ஓகேவா ஸோ 23க்கு கோட் வந்து ஏ வரும் பட் வந்து ஆனால் இங்கே ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா வரும் 24 மைக்ரோ எவல்யூஷன் ரெஃபர்ஸ் டு த சேஞ்சஸ் இன் அல்லீல் ஃப்ரீக்வன்சி வித் அ பாப்புலேஷன் அல்லீல் ஃப்ரீக்வன்சி இன் அ பாப்புலேஷன் மே சேஞ்ச் டியூ டு ஃபோர் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் ஆஃப் எவல்யூஷன் கொடுத்துருக்காங்க மைக்ரோ எவல்யூஷனுங்கிறது மைக்ரோனாவே ஸ்மால் ஸ்கேலில் நடக்கிறது தான் அது வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்கன்னா அல்லீல் ஃப்ரீக்வன்சி அல்லீலில் இருக்கிற சேஞ்சஸை தான் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க ஆப்வியஸாக கரெக்ட் ஸோ அந்த அல்லீல் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது எப்படி எதுனால அப்படின்னு கேட்டால் இந்த நாலு ஃபண்டமெண்டல் எவல்யூஷன்னால தான் நேச்சுரல் செலெக்ஷன் ஜெனட்ரிக் ட்ரிஃப்ட்டு மியூட்டேஷன் ஜீன் ஃப்ளோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டு ஸோ 24க்கு ஏ ஸோ 25th question astrobiology exobiology is the science which looks for the presence of extraterrestrial life in the universe இது எதை டீல் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா யூனிவர்ஸில் இருக்கிற எவல்யூஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பாசிபிலிட்டி எல்லாத்தையும் அப்போ நம்மளுக்கு அஸ்ட்ரோபயாலஜிங்கிறது இதெல்லாம் டீல் பண்ணுதுன்னு தெரிஞ்சால் இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் போட முடியும் ஸோ இதுவுமே ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டு தான் அஸ்ட்ரோபயாலஜிங்கிறது ஒன்றுமே இல்லை ஸ்டடி ஆஃப் லைஃப் இன் த யூனிவர்ஸ் ஸ்டடி ஆஃப் லைஃப் இன் த யூனிவர்ஸ் ஓகேங்களா Question number 26. Carbon consumption of animal and plant stops after death. The time pause since death of a plant or animal can be calculated by measuring amount of carbon 14. இது தெரியும்ல நம்மளுக்கு. So carbon 14 dating use பண்ணி தான் வந்து carbon 14 dating use பண்ணி தான் fossil-ஓ ஒரு இறந்ததோட வயசு கண்டுபிடிக்கிறாங்க. கார்பன் கன்சப்ஷன் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் கன்சப் பண்ண முடியும் கரெக்டு தான் இறந்ததுக்கப்புறம் நின்றும் இறந்ததுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டால் டீகம்போசிஷன் தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லணும் கன்சம்ஷன் இல்லை அப்போ ரெண்டுமே கரெக்ட் ஓகேவா ஸோ க்வெஸ்சன் நம்பர் 27 த ஜியாலாஜிக்கல் டைம் ஸ்கேல் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் க்ரொனாலஜிக்கல் டேட்டிங் கரெக்டு ஸ்கேல் வந்து ஒரு க்ரொனாலஜிக்கல் டேட்டிங்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ராக் அதை பற்றிலாம் ஹேண்டில் பண்ணுது இதை ஜியாலஜிஸ்ட் அப்புறம் மீதி இருக்கிற பேலியாலஜிஸ்ட் எர்த் சயின்டிஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அசர்ஷனும் கரெக்டு தான் ரீசனுமே கரெக்டு தான் ஸோ 27க்கு சி ஓகேவா ஸோ க்வெஸ்சன் நம்பர் 28 திருவக்கரைனா என்ன அப்படின்னா வுட் பார்க் WF Libby என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா C4 டேட்டிங் ஹோமோலாகஸ் ஆர்கன் வந்து எதை சொல்லுவோம் இதை சொல்லுவோம் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் அடுத்து வெஸ்டீஜியல் ஆர்கன்னா அப்பெண்டிக்ஸ் சொன்னேன்னா ஸோ அப்போ இதுக்கு கோடு என்னன்னா 2314 இந்த கோடு வந்து இங்கே இல்லை ஸோ இதுதான் கரெக்டு கரெக்டாக ஸோ 2314 தான் கரெக்டு ஓகேவா இந்த திருவக்கரை அப்படிங்கிறது இருக்குல்லையா இது வந்து புக்கில் 10th புக்கில் பாக்ஸ் போட்டு இருக்கும் ஸோ நல்லா படிச்சுக்கோங்க க்வெஸ்சன் நம்பர் 29 எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி ஆஃப் ஆர்கன்ஸ் வாஸ் பாஸ்டுலேட்டட் பை சார்லஸ் டார்வின் தப்பு ஸோ இதை யார் சொன்னாங்க அப்படின்னா பை லாமார்க் சொல்கிறோம் இல்லையா அவர் தான் சொன்னார் ஓகேவா ஹோமோலாகஸ் ஆர்கன் லுக்ஸ் சிமிலரா தப்பு தானே ஹோமோலாகஸ் ஆர்கன் என்னது டிஸ்சிமிலர் பேட்ஸ் ஹாவ் எவால்வ் ஃப்ரம் ரெப்டைல்ஸ் கண்டிப்பா ஸோ ஆன்சர் வந்து 3 only ஸோ க்வெஸ்சன் நம்பர் 30 க்வெஸ்சன் நம்பர் 30 வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து பாலியோஜோயிக் எராவோட பீரியட் நம்ம எப்படி பாலியோ மீசோ செனோஜோயிக்லாம் சொன்னோம் ஸோ அந்த மாதிரி பாலியோஜோயிக் எராவோட பீரியட்ஸ் தான் இது 30th க்வெஸ்சனுக்கு ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அப்போ நீங்கள் புக்கில் போய் பாலியோ மீசோ ஜெனோ இந்த ஜோ இந்த எராலாம் படிச்சுட்டு அந்த பீரியட்லாம் படிச்சுட்டு அதில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு பார்த்தா தான் ஆன்சர் பண்ண முடியும்
ஸோ 30th கொஸ்டனுக்கு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் பயாலஜி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங்குரிய கிளாஸோட டெஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய் டெஸ்ட் போட்டு ஈவினிங் டிஸ்கஷன் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ எல்லா கொஸ்டனுமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா கான்செப்டுமே சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ.